அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்று சண்டையின் ஆணிவேர் ஆச்சாரியர் நாராயணமூர்த்திக்கு ரொம்ப நாளாகவே ஒரு வேலை இருந்துச்சு ஆனால் அது அவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார் நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் கடவுள் நம்ம யாரையுமே முழுமையாக படைக்கிறது அவ்வளோ பெரிய மகான் ஆச்சாரியருக்கு அப்படி என்ன குறை இருந்துச்சுன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க பணம் சம்மந்தப்பட்ட வேலையிலிருந்து விலகி இருக்கணும்னு நினைப்பார் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் அது மேலே அவருக்கு அக்கறை இல்லை அவர் ஆரம்பத்தில் இருந்தே வேலை செஞ்ச சம்பளத்தை கொண்டு வந்து கிட்ட தான் கொடுப்பாரு அந்த எல்லாம் எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் கிடையாது சம்பளத்தை பணமாக தான் வாங்குவாங்க தங்களோட தேவை போக எஞ்சி இருக்கிற பணத்தை சேமித்து வைப்பாங்க இந்த சேமிப்புங்கிறது அவங்கவுங்க திறமையை பொறுத்தது சரளாவுக்கும் இது போல் திறமை இருந்துச்சு பணத்தை சேமிச்சு வைக்கிறது ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாங்க ஆனால் ஆச்சாரியர் பணத்தை சேமிச்சு வைக்கிறதுல ரொம்பவே அலட்சியமாக இருந்தார் சரளா இப்படி சேமிச்சு வச்சுட்டு இருந்ததால் ஆச்சாரியருக்கு எந்த ஒரு பண பிரச்சனையுமே வரலை சரளா ஆச்சாரியர்கிட்ட எந்த ஒரு காஸ்ட்லியான புடவையோ நகையோ எதுவுமே கேட்டதா அவருக்கு ஞாபகம் இல்ல கொடுத்து வச்ச மனுஷன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஆச்சாரியரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட அடிக்கடி கடன் வாங்குவாங்க ஆனா ஆச்சாரியர் எப்போதுமே அந்த ஒரு வேலையை செஞ்சதே இல்லை அவங்க ரெண்டு பேரோட புரிதலால இன்னொருத்தவங்க முன்னாடி கை நீட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்ததே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் அவரோட இல்லத்தரசி சரளாமாதாங்க பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தப்போ தான் ஆச்சாரியர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார் ஆச்சாரியரால் அடிக்கடி பேங்குக்கு போக முடியாததுனால சரளாக தான் பேங்க்குக்கு போவாங்க ஆனால் இப்போ வந்திருக்கிற வேலை ஆச்சாரியர் இல்லாமல் செய்ய முடியாது அதிக பண பரிவர்த்தனை செய்ய வேண்டி கடந்த பல வருஷமா ஆச்சாரியர் அதை தவிர்த்து வந்திருக்காரு ஆனால் இப்போ அந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார் அப்படி என்ன கட்டாயத்தில் அவர் இருக்காருன்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆச்சாரியர் பூர்வீகத்தில் ஒரு காலத்தில் அவங்க அப்பா வாங்கி போட்ட ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல தான் கவர்மெண்ட் நெடுஞ்சால வருது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்துக்கு அரசு ஒரு மதிப்பீடு போட்டு இழப்பீடு வழங்க முன் அதுக்கு நம்ம ஆச்சாரியர் தன் அண்ணன் மனோகர் கிட்ட மொத்த இழப்பீடு தொகையையும் அவர் பேர்லேயே வாங்கிக்க சொல்லியிருந்தார் கடந்த ரெண்டு வருஷமா மனோகருக்கு உடல்நிலை சரியில்லாததால் அந்த பணத்தை தன்னோட சகோதரர்கள் ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு மனோகர் ஆசைப்பட்டார் இந்த சாக்குலையாவது அவங்க ரெண்டு பேரும் தன்னை வந்து பார்த்துட்டு போவாங்கன்னு அவர் நினைச்சாரு ஆச்சாரியருக்கும் சரளாவுக்கும் அவங்க ரெண்டு பசங்களுக்கும் கூட பணத்து மேலே ஆசை கிடையாது இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களே என் பங்கு பணத்தை சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆச்சாரியர் தன்னோட அண்ணன் மனோகர் கிட்ட சொல்லி பார்த்தாரு ஆனால் மனோகர் தன்னோட கொள்கையில உறுதியா இருந்தார் நான் என்னோட பங்கு மட்டும்தான் எடுத்துப்பேன் உன்னோட பங்கையும் எடுத்துக்கிட்டா என் சகோதரரோட பங்கை சாப்பிட்ட பாவம் என்னை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு வேற வழி இல்லாமல் ஆச்சாரியரும் சரளாவும் மனோகரை பார்க்க புறப்பட்டாங்க தங்களோட மகன்கள் ரெண்டு பேரையும் நேராக மனோகரோட வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க தன்னோட தம்பி குடும்பம் தன்னை பார்க்க வரதை நினச்சி மனோகருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தான் பணம் வேணான்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் தன்னோட பசங்களும் பணத்தை மேலே ஆசைப்படாமல் இருக்கிறத நினச்சி ஆச்சாரியர் மனசுல ஒரு திருப்தி இருந்துச்சு அடுத்த தலைமுறையினர் மனசுல பேராசை வளர அனுமதிக்காத பகவான் கிருஷ்ணருக்கு அவர் மனசார நன்றி சொன்னார் இந்த காலத்தில் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் கூட பிறந்தவங்க கெடுத்தையே அறுத்து கொலை பண்ணுறாங்கன்னு தினமும் நியூஸ் பேப்பரில் வர செய்தியை பார்த்து அவருக்கு வேதனையாக இருந்துச்சு அப்பதான் அவருக்கு சொத்துக்கு ஆசைப்பட்ட சொந்தக்காரங்களோட பேராசையால் உயிர் இழந்த தன்னோட ஃப்ரெண்டு கதை ஞாபகம் வந்துச்சு ஆச்சாரியர் அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு மாதவன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அவர் ரொம்ப புத்திசாலியாகவும் படிப்புல கெட்டிக்காரனாகவும் இருந்தார் மாதவன் சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க உடனே அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவரோட சித்தி தனக்குன்னு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவரை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மாதவன் தன்னோட சித்தியை பற்றி யாருக்கிட்டையும் உருக்குறையும் சொன்னதே கிடையாது அவரோட சித்தி பசங்களுக்கு படிப்பில் ஆர்வமே இல்லை அவரோட அப்பாவும் உடம்பு சரி இல்லாமல் போனப்ப அவர் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தார் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருந்துச்சு அவரை பரிசோதனை செஞ்ச டாக்டர்ஸ் அவருக்கு புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அதுவும் கடைசி கட்டத்தில் இருக்காருன்னு சொன்னாங்க அப்போதான் அவங்க குடும்பத்தில் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு மாதவனோட அப்பாவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இருந்துச்சு அது நல்லா போயிட்டு இருந்துச்சு அதோடு அவருக்கு நிறைய பரம்பரை சொத்து இருந்துச்சு அவர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டார்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதை கேட்டு அவர் சொத்துக்களையும் கம்பெனியையும் தன்னோட மூணு பசங்க பேரில் சரிசமமாக எழுதி வச்சிட்டார் மாதவன் அப்பாவோட இந்த முடிவால் அவங்க சித்தியும் அவரோட ரெண்டு சகோதரர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க மாதவனுக்கு பங்கு கிடைக்க கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அவர் இறந்த வருத்தத்தில் இருந்த மாதவன் கிட்ட அவரோட சித்தியும் சகோதரர்களும் அவருக்கு எழுதி வச்ச சொத்தை திரும்பி தர சொல்லி வற்புறுத்த ஆரம்பித்தாங்க ஆனால் மாதவன் இதுக்குமே தயாராக இல்லை இப்போ நீ அதை எழுதி தரலன்னா உன்னை வீட்டில் இருக்கக்கூட அனுமதிக்க மாட்டோன்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க அப்பதான் மாதவன் திடீர்னு காலேஜ் வரது நிறுத்திட்டாரு நல்லா படிக்கிற பையன் ஏன் இப்படி திடீர்னு வரலன்னு ஆச்சாரியர் யோசிக்க ஆரம்பிச்சார் ஒரு வாரம் போனதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்க மாதவன் வீட்டுக்கு போனார் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து அதிர்ச்சி தாங்க முடியாமல் மன உளைச்சலில் மாதவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டது அவருக்கு தெரிய வந்துச்சு இது ஆச்சாரியருக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருந்துச்சு மாதவனை நினச்சி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் மாதவனோட மரணத்துக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சாரியருக்கு இருக்கு மாதவனோட நினைவு இன்னமும் ஆச்சாரியருக்கு இருக்கிறதுனால அவர் ஆத்மாவை சாந்தி அடையணும்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கும் போது தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கலியுகம் பற்றி அவர் சொன்ன ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு கலியுகத்தில் ஒருவருக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் நல்லொழுக்கமுள்ளவராக இருப்பார் ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில்தான் சட்டமும் நீதியும் நடைமுறைப்படுத்தப்படும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கலியுகத்தோட உண்மையை அர்ஜுனன் மூலம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாருக்கும் சொல்லியிருக்கார் இது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கலியுகத்தில் பணம் அதிகமாக இருக்கிறவங்க தான் நல்ல ஒழுக்கமுள்ளவன்னு அதிகாரமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தையும் நீதியும் மாற்றிக்குது பணத்துக்காக மக்கள் தன்னோட உறவையும் நம்பிக்கையையும் குப்பையில தூக்கி போடுறாங்க இதுக்கு காரணம் பணத்திலிருந்து கிடைக்கிற அதிகாரம்தான் பணத்துக்காக மக்கள் சொந்தக்காரங்களை மறந்துடுறாங்க இது அவங்களுக்கு வெளிப்புற மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆனா அது அவர்களோட ஆன்மாவை அசுத்தப்படுத்தும் பணம் பல பிரச்சனையை கொண்டு வரும் அதிலிருந்து சில பேரால மட்டுமே தப்பிக்க முடியுது இன்னைக்கு இந்த பணமும் அதோட பேராசையும் தான் உலகத்துல உள்ள எல்லாருடைய கெட்ட விஷயத்துக்கு பின்னாடி இருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் மக்கள் அதுக்கு பின்னாடி ஓடுறாங்கன்னு நினைச்ச ஆச்சாரியர் எல்லாருக்கும் ஞானத்தை தரணும்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிட்டார்